ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிளே தமிழ் டப் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான அனிம் கண்டென்ட்லாம் நம்ம தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவான அனிம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன் கேஸ் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அனிமையே பார்த்தது கிடையாதுன்னா கூட இன்றைக்கி சொல்ல இந்த டாப் ஃபைவ் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு அனிமி ஃபேனாக மாறிடுவீங்க ஸோ அது என்னென்ன அனிம்ஸ் என்னென்ன ஓடிடிஸில் அவைலபிளாக இருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம் நம்மளுஷில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க மை ஹீரோ அகாடமி அண்ட் இந்த அனிமை வந்து நம்ம இனிஷியலாக தமிழ் டப் பண்ணிட்டு என்கிட்ட கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனலில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ டோட்டலாக மூணு சீசன் ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்டு நாலாவது மேபி வரபோது இல்லை ஆல்ரெடி வந்திருக்கலாம் எக்ஸாக்டாக தெரில ஆனால் நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் மூணு சீசனுமே நம்ம தமிழ் டப்டோடு இருக்குது அண்ட் நார்மலாக இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு சூப்பர் ஹீரோ கண்டென்ட் நீங்கள் பார்ப்பீங்கன்னா டெஃபினெட்டாக இந்த அனிமே நீங்கள் செக் பண்ணலாம் ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் கான்செப்ட் நம்ம ஹீரோக்கு இப்போ தான் பவர்ஸ் கிடச்சிருக்கும் ஆல் மைட்டோட பவர் அண்ட் ஆல் மைட் வந்து இந்த அணி உலகத்தில் இவரு தான் நம்பர் ஒன் ஆன ஹீரோ பட் அந்த ஹீரோ இப்போ இல்லை ஸோ ஆல்மைட் இல்லாத இடத்துல நம்ம ஹீரோ ஆல்மைட்டோட பவர் கிடைச்சிரும் அண்டு இப்போ அவர் ஆல்மைட் மாதிரி மாறணும்னா நிறைய ட்ரைனிங்கெலாம் போகணும் அண்ட் இப்போ ஒரு ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்துருப்பார் அண்ட் இந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே சூப்பர் ஹீரோவோட ட்ரைனிங் ஆன ஸ்கூலாக தான் இருக்கும் ஸோ அங்கே படிக்கிறதுலாம் இல்லை படிக்கிறதும் இருக்கும் பட் மெயினாகவே பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோயிசம்லாம் எப்படி பண்ணுறது மக்கள் எப்படி காப்பாற்றுறது ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அவங்களோட என்ஹான்ஸ் அந்த எல்லாத்தையும் எப்படி எனான்ஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க பட் அது செம்மையாக இருக்கும் சின்னியோ ஸ்கூல் பேஸ்டாகவும் இருக்கும் சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் பேக்காக இருக்கும் விஷுவல் வைஸ் தரமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் இடத்துல இருக்க நம்ம ஜிட்ஸு கைசன் சொல்லிட்டு என்டர் இன்னொரு பயங்கரமான ஒரு புரூட்டலான ஒரு இருக்குது டோட்டலாக இதுக்கு இப்போ வரைக்கும் ரெண்டு சீசன் வந்திருக்கு அண்ட் ரெண்டுமே நம்ம க்ரன்ச்சி ரோல் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் தெலுங்கு டோ ஸோ நீங்கள் டேட்டாத்தில் போய் பார்த்துடலாம் அண்ட் கோர் கான்செப்ட் வந்து இது கொஞ்சம் ஹாரர் ஆக்ஷன் பேக்காக இருக்கும் ஏன்னா ஃபுல் டீமன்ஸ் இருக்க மாதிரி அவங்க உலகத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நிறைய சாசரஸ்லாம் இருப்பாங்க டீமன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக அவங்க அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இல்லை அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோட கோர் கான்செப்ட் அவர் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு தீமன் வந்து அவர் உள்ளே இருக்குது ஸோ அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு சுவாசராக வந்து மாற்ற அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அது என்ன நடக்குது அது நம்ம என்கிட்ட இந்த அனிமையை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு இன்டென்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஹொரர் லெவல்லையும் வந்து நல்லபடியாக அவங்க பண்ணியிருக்காங்க பிளட்சடான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அந்த அனிமி ஸோ ஸ்பெசிஃபிக்லி நாட் ஃபார் கிட்ஸுன்னு சொல்லுவேன் பட் அப்படி சொன்னால் தான் கிட்ஸ் எல்லாம் உட்காந்து வந்து பார்ப்பாங்க பட் என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் பார்த்து பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளில் தேர்ட் இடத்துல இருக்க நம்ம வின்லேண்ட்ஸ் சகான்னு சொல்லிட்டு இன்னொரு அணியம் இருக்கு அண்ட் இது கூட கொஞ்சம் ரீசண்டாக வந்தது தான் டோட்டலாக இதுக்கு ரெண்டு சீசன் அவைலபிளாக இருக்குது அண்ட் ரெண்டுமே நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்போடையும் இருக்குது இதுவும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்டான ஒரு அணியம் தான் அண்டு இதோட மெயின் கான்செப்ட் அண்ட் கேட்டகிரியே பார்த்தீங்கன்னா மெச்சூர்டான ஒரு கண்டென்ட்டு ஸோ நீங்கள் நார்மலான அனிமோட இது கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அதில் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும் அண்டு நிறைய டிசிஷன் மேக்கிங் பண்ணுவார் அதில் நம்ம ஹீரோ அது கொஞ்சம் நம்ம யோசிக்கிறமா இருக்கும் எது ரியல் எது தப்பு எது கரெக்டுன்னு அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க சீசன் ஒன் அண்ட் சீசன் டூக்கு சமப்பிரிவு டைம் ஜம்ப் நீங்கள் உள்ளே பார்க்கலாம் பட் டோட்டல் ஒரு ரிவெஞ்சாகவும் சரி அண்டு மீனா நீங்கள் வைக்கிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுருந்தால் அது நிறைய உள்ளே நீங்கள் பண்ணலாம் கான்செப்ட் கொஞ்சம் அப்படிதான் உள்ள இருக்கும் ஆனால் கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ அவர் எப்படி சர்வை பண்ணி அண்ட் வரைக்கும் எப்படி வந்திருக்காரு எப்படி போயிட்டு இருக்கு அதை நீங்கள் உள்ள பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு சில செகண்ட் இடத்துல இருக்க நம்ம டீமன்ஸ் லேயர் தான் ஸோ ஆக்சுவலாக இதோட சீசன் ஒன் வந்து கிரன்ச்சி ரோலில் கிடையாது ஸோ அதனால் அவங்க தமிழ் டப்பனையும் ரிலீஸ் பண்ணலை ஸோ அது மட்டும் தான் நீங்கள் வேறு லைக் இங்கிலீஷ் டப்புலையும் அவைலபிளாக இருக்குது இல்லை ஜாப்பினீஸ்லையும் இருக்குது அதில் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் பட் இதுக்கப்புறமா முங்கன் ட்ரெயின் ஆர்க் அது ஒரு மூவி தான் பட் அதையும் எபிசோட் வைஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சீசன் டூ நம்ம என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது அண்ட் இப்போ சீசன் த்ரீ ஸ்வாத் ஸ்மித் வில்லேஜாக இருக்கும் வந்து தமிழ் டப்பனாகலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் டீமன் ஸ்லேயர்லாம் இப்போ கண்டினியூஸாக தமிழ் தெலுங்கு டபுடைய வந்துட்டு ஸோ நீங்கள் அந்த சீசனை மட்டும் எப்படியாச்சும் இங்கிலீஷில் இல்லை ஜாப்பனீஸ்லேயே சப்டைட்டில் வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச மீதியெல்லாம் நீங்கள் நார்மலாக தமிழ் டப்டோவில் பார்த்துடலாம் அண்ட் சீசன் ஒன் முக்கியம் மாப்புறோம்னு கேட்டிங்கன்னா ஹைலி ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டோரி ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோ எப்படி வந்து இந்த டீமன்ஸ் லேயராக மாறணும்னு சொல்லி வந்திருக்காரு அண்ட் அவரோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் அவர் சிஸ்டர் எப்படி டீமனாக மாறி இருக்காங்க இது எல்லாத்தையும் இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் எல்லாம் காமிச்சிருவாங்க பட் அதுக்கப்புறமா ஸ்டோரி எப்படி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும் அண்ட் டீமன்ஸ் லேயர்லாம் இன்னொரு ஒரு ஹைலை ஹைலைட் விஷயம் என்னென்னா அதோட குவாலிட்டிக்காக அது கொஞ்சம் ஹை டாக்கில் இருக்கும் மெயினாகவே முங்கன் ட்ரெயினோட ஃபைட் சீன் ஒன்று வரும் ரெங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் டாப் நாச் ஆன கேரக்டரும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் டாக்லேயும் ஒரு ஃபைட் சினேரியோ நடக்கும் ரெண்டுமே அல்டிமேட் இது வரைக்கும் அனிமி அந்த விஷுவலைஸில் இந்த மாதிரி ரேஞ்சில் நான் பார்த்ததுல பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அந்த சினாரியோவே அண்ட் ஃபைனல் நம்ம இஸ்ல நம்பர் ஒன் இப்போதைக்கு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம நருட்டோ ஸோ நருட்டோ வந்து இனிஷியலி இது நான் வெறும் சீசன் ஒன் மட்டும் தான் அந்த மென்ஷன் பண்ணுவேன் ஏன்னா அதுலேயும் நிறைய சப் சீசன்ஸ் இருக்கேன் அஞ்சு சீசன் அவங்க பிரித்து வச்சிருக்காங்க அண்ட் அது அஞ்சுமே இப்போ நம்ம என்ட சோனி ஏ சேனலில் தான் டப் பணியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்கமிங் நம்ம நருட்டோட நெக்ஸ்ட் தான் வந்து நருட்டோ ஷிப்புடின்னு சொல்லிட்டு அண்ட் அதுலேயும் நிறைய சீசன் வைஸாகவும் இருக்கும் டோட்டல் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் அதில் இருக்குது ஸோ அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துடலாம் பட் இனிமேல் அது அது வரப்போகுது ஆனால் நருட்டோ ஸ்டோரி வைஸில் அதுதான் பெஸ்ட் அண்ட் பீக் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஏன்னா உள்ளே வெறும் லவ் கான்செப்ட் ஆக்ஷன் அண்ட் இமோஷ்னல் செக்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சராக வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்களா ஸோ நிறைய இடத்துல அப்படியே பார்த்து அழுது நானும் நிறைய ஃபீல் ஆயிருக்கேன் அப்படியே உங்களோட மைண்ட் செட்டே மாற்றிடும் அண்டு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸோ அதை நீங்கள் டெஃபினட்டாக ஹைலி ரெக்கமெண்டட் லைஃப்பில் மஸ்ட் வாட்சாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் நருட்டோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் இந்த என்ன சொல்கிறது சண்டே ஆட்டோமே போட்டுட்ருப்பாங்க ப்ரோ ஒன் பீஸாக நருட்டோவான்னு ஆனால் என்ன பர்சலாக கேட்டால் ரெண்டுமே ஒரு எப்பிக் அண்டு லெஜெண்டரியான ஒரு அனிம் ரெண்டுமே டெஃபினட்டாக பார்த்துருக்கணும் ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இஸ் த இப்போதைக்கு டாப் ஃபைவ்னான அனிம் இன் நம்ம தமிழ் டப் பட் இன்னொரு அனீம் இருக்குது இப்போ தான் ஆன் கோயிங் அது போய்ட்டுருக்கு நம்ம சோலோ லெவலிங்குன்னு அண்ட் அதோட இனிஷியல் ரெண்டு எபிசோட் நம்ம தமிழ் டப்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் வீக்லி ஒரு எபிசோட் இப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா ஸோ அதை பொறுமையாக நீங்கள் வீக்லி ஒரு ஒரு எபிசோடுக்காக வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சோலோ லெவலிங்கில் எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சீசன் ஒன்னை முடிச்சிடலாம் அண்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து டாப் ரேஞ்சாக மாறும்போது டாக் அண்ட் அதோடய ரேட்டிங்ஸ் ஹைப்பு க்ரியேஷன் எல்லாமே நல்லா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு அனிம் இருக்குது நம்ம இந்த மந்தில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அண்ட் அதோட சீசன் ஒன் அப்கமிங் ஃபெப்ரவரி செவன்டீனே ரிலீஸ் ஆகுதா ஸோ அது கூட இன்னொரு நல்ல அனிம் தான் கொஞ்சம் ஃபன் காமெடியாக இருக்கும் அண்ட் அதுவும் நம்ம க்ரன்ச்சி ரோல் ஆப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ பை தவே அது இன்னும் நிறைய அனிம்ஸ் அப்கமிங் க்ரன்ச்சி ரோல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பட் இன்னும் சில அனிம்ஸ்லாம் இருக்குது அதுவும் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை நான் போட்டிருப்பேன் லைக் நம்ம டிராகன் பால்ஸியாக இருக்கலாம் ப்ளீச்சாக இருக்கலாம் ஒன் பஞ்ச் மேனாக இருக்கலாம் ஸோ அது கூட டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அண்ட் அனிமி எல்லாத்தையும் பார்க்குற முன்னாடி ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது டெத் நோட்டு ஸோ நீங்கள் டெத் நோட்டு பக்கமே போகலன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் அனிமி சைடே வரணும்னு சொல்லுவேன் ஏன்னா அது அது கொஞ்சம் வேறு மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரி வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நானும் எத்தனையோ மூவிஸ் சீரீஸ் பார்த்துருக்கேன் பட் டெத் நோட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஸோ ஓகே காய்ஸ் நான் அனிமி பற்றி பேசணும்னா அப்புறம் பேசிகிட்டே இருப்பேன் எப்படியோ ஒன் பீஸும் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் எபிசோட் வரைக்குமே பார்த்துட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் முடிக்கணும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் கரைச்சிருக்கு நான் எப்படியாச்சும் முடித்து அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவோடு இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் ஆனால் இந்த நோட்டில் மூவி சீரீஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கா ஸோ அதை பார்க்க முடியாமல் இருக்கேன் என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் ஸோ பத தட்ஸ் ஆல் அண்ட் வீடியோ பிடிச்சு நம்ம இருக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் அனிம் இருந்தால் நல்லா அனிம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சஜஷனில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பிளே தமிழ் டப் நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்